நல்ல வறுத்த வேர்க்கடலை இது ஆ ஏமா ம் 7 மணிக்குலாம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆ முடிச்சிட்டீங்களா முடிக்கலல மோகி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு 10 மணிக்கு மேல கிச்சனுக்குள்ள நிக்கவே முடியாது இதுல எங்க சமைக்கிறது அதனால தான் இன்னைக்கு என்ன தெரியுமா சம்மர் ஸ்பெஷல் மாதிரி நல்ல குளு குளுன்னு இருக்கிற போல மோர் குழம்பு அதுவும் வடை போட்ட மோர் குழம்பு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப மைல்டாக ஒரு சூப்பர் டேஸ்டோட வெண்டைக்காய் பொரியல் ஆல்ரெடி நான் சேப்பக்கிழங்கு வறுவல் செஞ்சு வச்சுட்டேன் அடுத்தது முதல்ல அரிசி கழுவி முத அதை வச்சிடுறேன் இந்த டேப் வாட்டர் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காதுங்க கிளீனிங்க்கு சமையலுக்கு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே இந்த டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனைகள் அதாவது உடம்பு முடியாமல் போகிறது ஏதாவது ஒரு நோய் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னா இந்த நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது தான் அதுக்கு என்ன பண்ணோம் இந்த குடத்தை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறது டம்ளர் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி குடிக்கிறது அது கிடையாது அடிப்படையில் நம்ம தண்ணி சேர்த்து வைக்கிற அந்த தொட்டி கிளீனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பம் சேஃபாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நானும் என்னோட ஃபேமிலி ஹெல்த்துக்காக ஒரு சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் என்னோட குடும்பம் தான் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல அதை முடிச்சிடலாம் வாங்க 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 வந்துட்டேன் இதோ ஒரு மேஜர் ரிசர்ச்க்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது தான் இந்த சேஃப்க்ளோர் வாட்டர் பியூரிஃபிகேஷன் டேப்லெட் இந்த டேப்லெட்ஸை நான் அமேசான் ஆப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேஃப்க்ளோர் டேப்லெட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக நமக்கு வாட்டர் பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை தண்ணியில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் ஆல்கே இது எல்லாத்தையுமே கில் பண்ணி ஃபியூ மினிட்ஸில் ஜெம் ஃப்ரீ வாட்டராக நம்மளுக்கு கொடுக்குது இந்த சேஃப்க்ளோர் டேப்லெட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டரில் எந்த பேட் ஆர்டரும் குளோரின் ஸ்மெல்லும் வரவே வராது இந்த டேப்லெட்டில் எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டிஸ் இருக்கிற டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்ஸும் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாத்திரை 20 லிட்டர்ஸ்லேருந்து 12,000 லிட்டர்ஸ் வரைக்கும் பேக்கேஜ் இருக்குங்க இப்போ எங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குங்க ஸோ நான் டேப் 1000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா 1000 லிட்டருக்கு ஒரு டேப்லெட் போடணும் ஸோ நான் 3000 லிட்டருக்கு இப்போ 3 டேப்லெட் போட போகிறேன் இந்த சேஃப்க்ளோர் டேப்லெட்டை ஓவர் டேங்க்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்டர் கிரவுண்ட் சம்ப்லையும் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்கள் டேங்க் 12,000 லிட்டருக்கு மேலே கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுக்குமே இவங்க கிட்ட பேக்ஸ் இருக்குது நீங்கள் இவங்களுடைய வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்த கேப்பில் நம்ம போட்ட டேப்லெட் எல்லாம் டிசால்வ் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு சேஃப் அண்ட் பியூரிஃபை வாட்டர் ரெடி ஆகிடும் இதை அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம் நம்ம ஃபேமிலி சேஃப் இது ரொம்ப ஈஸிங்க நீங்களும் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி நல்லா சுத்தமானதாக கிடைக்கும் சேம் ப்ராசஸ் வாரத்தில் 3 முறை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆல்கே அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எதுவுமே நம்ம டேங்க்ல இருக்காது இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க இந்த சேஃப்க்ளோர் டேப்லெட் நம்ம ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் அது மட்டும் இல்லை இது டெஸ்டிமோனியல் அப்ரூவல் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்களும் என்ன மாதிரியே உங்கள் ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் என்ன யோசனை கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த சேஃப்க்ளோர் டேப்லெட்டை இன்றைக்கி ஆர்டர் பண்ணுங்கள் ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்கோங்க வெண்டைக்காயை கட் பண்ணுறதுன்னு பெரிய மேஜிக்லாம் இல்லைங்க அப்படியே மொத்தமாக கட் பண்ண வேண்டியதான் பட் கொஞ்சம் இதுவாக கட் பண்ணோம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு அளவாக அப்போ நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல் நல்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெண்டைக்காய் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் தான் கட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நல்லா ட்ரையாக இருக்கும் பிசு பிசுப்பாக ஆகாது ஸோ இப்போது கடுகு உளுத்தம் போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு அண்ட் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதும் வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டு வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இதே பச்சை கலர்லேயே இருக்கணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போடணும் மாமா போட்டாச்சு நெக்ஸ்ட் சால்ட் மஞ்சத்தூள்
அண்ட் மிளகாத்தூள். நம்ம வந்து மோர் குழம்போடு தான் தொட்டிக்கு போகிறோம், அதனால ரொம்பலாம் வந்து காரம் வேணாம், லைட்டாக இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வரும். டடாக், அவ்வளோதாங்க. எப்படி ஜம்மு ஜம்முனு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்த வேர்க்கடலை இதை மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் எடுத்துக்கலாம். குற குறன்னு தான் இருக்கணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கணும் நல்லா. இதை வந்து இப்போ இது மேலே போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இந்த பொரியலில் மட்டும் இல்லை, பீன்ஸில் போட்டுக்கலாம், கேரட்டில் போட்டுக்கலாம், எல்லாத்துலேயுமே போடலாம். ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வச்சா போதும், இறக்கிடலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. எப்படி உதிரி உதிரியா சூப்பராக இருக்குல்ல? எடுத்துடலாம். மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுடலாம். இது அப்படியே ஊற ஊற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வடை சுட்டும் போட போகிறோம். இது வந்து கொதிக்க விட வேணாம், கொதிக்க விட்டால் ரொம்ப திரிஞ்சிடும். இது பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது இறக்கிட்டு வடை சுடலாம். வடைக்கு மாவு அரைச்சாச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் 2 கப்பு உளுந்த பருப்பை ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் மிளகு வந்து இடித்து போட்டிருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடை போட்டுடலாம். ஆக்சுவலாக இதுக்கு வடை மாதிரி போடாமல் இப்படி குண்டு குண்டாக போட்டால் நல்லாயிருக்குங்க. கடக் அடி பந்து மாதிரி வருதா, பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். கடக், எங்கள் ஷூட்டிங்கில் இப்படி தாங்க இருக்கும் வடை குழம்பு. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு இப்படி தான் போட்டுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எப்பா இப்போ இதை அப்படியே எடுத்து மோர் குழம்புல போட்டுற வேண்டியதா? ஆஹ், வாவ், சமையல் வேலை முடிஞ்சிச்சு. நல்ல சுட சுட சாதத்தை போட்டு வெண்டைக்காய் பொரியல் ஒரு பக்கம் வச்சுட்டு, வெறும் வெண்டைக்காய் நகியே, வேர்க்கடலை வெண்டைக்காய், சேப்பக்கிழங்கு வறுவல், முடிஞ்சிச்சு. ஒரு மினி விளாக் நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து விளாகாக பண்ணுற ஐடியாவே இல்லைங்க. இந்த மோகிப்பையை வந்து என்னம்மா சமைக்கிறீங்கன்னு ஆரம்பித்து அப்படியே இது விளாகாக போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணுற இந்த வெண்டைக்காய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு சேப்பக்கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம இந்த ஜாயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எலும்பு ஜாயின்ஸ்க்கெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி ஆயில் கொடுக்குற மாதிரி தான் இந்த சேப்பக்கிழங்கு. கண்டிப்பாக பெண்கள் எல்லோரும் சாப்பிடணும். அண்டு இந்த வடமோர் குழம்பு இந்த வெயில் நேரத்தில் இதை சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே தேவாமிரதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ரெசிபி தான் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஒன்று காமிக்கவே இல்லை, இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சீக்கிரமே நம்ம ஷார்ட்ஸில் மோர் ரசம் பண்ண போகிறேன், அது வேணுமா எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் சீக்கிரமாக செய்வேன். மீண்டும் சந்திப்போம், டட்டா.